அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான், அவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அருளே உருவான தவத்திரு இயக்குனர் அம்பா மற்றும் தவத்திரு செயலர் அம்பா அவர்களுக்கும், பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம் கல்லூரி முதல்வர் அம்மா அவர்களுக்கும், அறிவும் ஆக்கமும் நிறைந்த பேராசிரியர்களுக்கும், உயர்ந்த லட்சியமும் தெளிவும் கொண்டுள்ள நம் கல்லூரி மாணவியர்களுக்கும் மற்றும் இங்கு உள்ள அனைவருக்கும் என் அன்பார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் நாட்டின் பழம்பெரும் இதிகாசங்கள் இராமாயணம் மகாபாரதம். இதில் சந்திரகுலத்து வம்சத்து அரசர்களின் வரலாற்றை கூறுவது மகாபாரதம். வியாச பகவான் அவரின் அருளால் அம்பிகை அம்பாளிகை என்ற இருவருக்கும், திருதராஷ்டிரன் பாண்டு என்ற இரண்டு ஆண் குழந்தைகளும், வேலைக்கார பெண்ணின் மூலமாக விதுரன் என்ற ஆண் குழந்தை ஆக மூவரும் தோன்றினர். இவர்கள் தோன்றிய பிறகு வியாச பகவான் அங்கிருந்து செல்கிறார். இந்த மூன்று குழந்தைகளும் வளர்ந்து பெரியவர்களாகிறார்கள். திருதராட்டிரனுக்கு கண் பார்வை இல்லாததால் அவனுக்கு அரச பதவி அவனிடம் ஒப்படைக்கப்பட முடியவில்லை. அதனால் பாண்டுவிடம் அரச பதவியினை ஒப்படைக்கின்றனர். பாண்டுவிற்கு புத்திரர்கள் ஐவர், தர்மன் அர்ச்சுனன் பீமன் நகுலன் சகாதேவன் ஆகிய ஐவரும் பாண்டவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். இவர்கள் பாஞ்சால நாட்டு மகள் திரௌபதியை மணந்து கொண்டு இந்திரபிரஸ்தத்தை தலைமையிடமாக கொண்டு வாழ்ந்து வந்தனர். திருதராட்டிரனுக்கு துரியோதனன் முதலாக 100 பேர் மக்களாக இருக்கின்றனர். இவர்கள் அஸ்தினாபுரத்தை தலைநகரமாக கொண்டு வாழ்ந்து வந்தனர். இந்நிலையில் யமுனை நதிக்கரையில் ஒரு பெரிய வனம். அந்த வனத்தை அக்னி தேவதை அழிப்பதற்கு அர்ஜுனன் பெரும் உதவி புரிகின்றான். அந்த வனத்தில் மயன் என்னும் ஒரு அசுரனை அர்ஜுனன் காப்பாற்றுகிறான், தீயிலிருந்து காப்பாற்றுகிறான். தன்னை காப்பாற்றியதற்கு கைமாறாக அந்த மயன் அர்ஜுனனிடம் தான் தனக்கு கைமாறாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறான். அர்ஜுனன் அதற்கு இணங்கவில்லை. நான் செய்த உதவிக்கு எந்த கைமாறும் எதிர்பார்ப்பதில்லை என்று கூறுகிறான். ஆனால் மீண்டும் மயனானவன் நயந்து வேண்ட மயனை கிருஷ்ணனிடம் அனுப்பி வைக்கிறான். கிருஷ்ணன் தர்மனிடம் அனுப்பி வைக்கின்றார். தர்மனிடம் வந்த மயன் தான் ஒரு அரசர்களுக்கு கலை தேர்ந்த சிற்பி என்றும், தான் இந்திரபிரஸ்தத்தில் ஒரு சிறந்த வேலைப்பாடாக அமைந்த ஒரு சபா மண்டபத்தை நிறுவுவதற்கு தாங்கள் அனுமதி அளிக்க வேண்டும் என்று தர்மனின் அனுமதியை வேண்டி நிற்கின்றான். வேண்டியவர்களுக்கு வேண்டியதை வழங்கும் தர்மனும் அதற்கு அனுமதிக்கின்றான். அவனுடைய போக்கிலேயே அந்த சபா மண்டபமானது கட்டப்படுகிறது. 14 மாதங்கள் அவன் நித்திரை என்பதையே உணராமல் ஒரு நேர்த்தி கடன் போல அந்த சபா மண்டபத்தை அந்த மயனானவன் கட்டி முடிக்கின்றான். அந்த சபா மண்டபம் அதிசயங்களுக்கெல்லாம் அதிசயமாக திகழ்கிறது. இந்த சபா மண்டபத்தை காண்பதற்கு விண்ணுலகத்திலிருந்தும் மண்ணுலகத்திலிருந்தும் தேவர்கள் மற்றும் நெடுந்தொலைவில் இருந்தும் அரசர்கள் அனைவரும் வந்து அந்த சபா மண்டபத்தை கண்டு களித்தார்கள். இவ்வாறு வந்து பார்த்தவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் நாரதர். அவர் மூ உலகையும் பார்த்தவர். அவர் இந்த சபா மண்டபத்தை பார்த்துவிட்டு, நான் விண்ணுலகிலும் மண்ணிலும் மண்ணுலகிலும் இது போன்ற ஒரு சபா மண்டபத்தை நான் காணவில்லை என்று கூறி, இத்தகைய சபா மண்டபத்தில் ஒரு ராஜசூய வேள்வி நடத்துவது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்று தர்மனிடம் கூறுகிறார் நாரதர். தர்மன் இதற்கு இசையவில்லை. இருப்பினும் கிருஷ்ணனிடம் கலந்து ஆலோசித்து பிறகு கூறுவதாக கூறுகின்றான். துவாரபாலகையிலிருந்து கிருஷ்ணர் வரவழைக்கப்படுகிறார். தர்மன் கிருஷ்ணரை வணங்கி இது குறித்து ஆலோசனை செய்கின்றார். அப்பொழுது கிருஷ்ணர் கூறுகின்றார், இந்த ராஜசூய வேள்வியானது நடத்தும் பொழுது அனைத்து மன்னர்களும் அவர்களுக்கு உடன்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எந்த எதிரியும் இருக்கக்கூடாது.
ஆனால் நமக்கு மகத நாட்டு அரசன் ஜராசந்தன் என்பவன் எதிரியாக இருக்கின்றான். அதனால் நாம் ராஜசூய வேள்வி நடத்த வேண்டுமானால் அவனை அழித்தால்தான் இந்த வேள்வியை நடத்த முடியும் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். அப்பொழுது தர்மனுக்கு இதில் உடன்பாடு இல்லை. தான் எந்த ஒரு அரசர்களையும் தொந்தரவு செய்யாமல் தான் நாடாள்வதையும் மற்றவர்கள் அவர்கள் போக்கிலேயே நாடாள விடுவதையும் தான் தர்மன் விரும்புகின்றவன். இருப்பினும் கிருஷ்ணர் மேலும் கூறியதாவது, இந்த ஜராசந்தன் ஏற்கனவே 86 அரசர்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கின்றான். இன்னும் 14 அரசர்களை சிறைப்பிடிப்பது அவனுடைய நோக்கம். 100 அரசர்களை கொன்று அவன் ஒரு கொடுங்கோல் ஆட்சியை செய்ய விளைகின்றான். அதனால் அந்த ஜராசந்தன் மரணத்துக்கு உரியவன் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். அப்பொழுது அர்ஜுனனும் இதற்கு இசைவு தெரிவிக்கின்றான். ஜராசந்தனை அழிப்பதற்கு பீமனும் இதற்கு உடன்படுகின்றான். அப்பொழுது தர்மர் கேட்கிறார், யார் அந்த ஜராசந்தன் என்று தர்மன் கேட்க கிருஷ்ணன் ஜராசந்தனினுடைய கதையை கூறுகின்றான். மகத நாட்டு அரசன் பிருகத்ரதன், அவன் காசிப மகாராஜாவின் இரட்டையர் பெண்களை திருமணம் செய்து கொண்டான். அந்த இரண்டு பெண்களுக்கும் தன் வாழ்நாளில் எந்த பாரபட்சமும் இல்லாமல் தான் வாழ்க்கை நடத்துவதாக அவன் உறுதி கூறுகின்றான். காலம் கடந்தோடியது, அவர்களுக்கு பிள்ளை பேறு வாய்க்கவில்லை. மூவரும் முதுமையான காலத்தில் வனத்திற்கு செல்கின்றனர் தவம் செய்வதற்கு. தங்களுடைய நாட்டை மந்திரியிடம் ஒப்படைத்து விட்டு செல்கின்றனர். அங்கு வனத்தில் இருக்கும் பொழுது கௌசிக முனிவர் அவர்களுக்கு ஒரு மாங்கனியை கொடுக்கின்றார். இந்த பிரகிருத்ரதன் தன்னுடைய இரு மனைவியர்களுக்கும் அந்த மாங்கனியை சரிபாதியாக வெட்டி இருவருக்கும் கொடுக்கின்றான். அந்த மாங்கனியை உண்ட இரு பெண்களும் சில மாதங்களுள் இரண்டு பிண்டங்களை பெற்றெடுக்கின்றனர். அதை கண்டு அவர்கள் மனம் பதறி அந்த பிண்டங்களை தெருக்குப்பையில் இடுகின்றனர், கண்ணீர் விடுகின்றனர். அந்த குப்பையில் இட்ட பிண்டங்களை உணவு மாமிசம் உண்ணக்கூடிய ஓர் அரைக்கி அது தன்னுடைய பசியை ஆற்றிக் கொள்வதற்காக அந்த பிண்டத்தை எடுத்து உண்பதற்காக எடுத்து வைக்கின்றால் அந்த இரண்டு பிண்டமும் ஒன்றாக கூடி ஒரு சிசுவாக உயிர் தெளிகிறது. இந்த அரக்கி ஒரு சாதாரண பெண்ணாக மாறி அந்த அரசனிடம் சென்று, இது உன்னுடைய குழந்தை என்று அந்த குழந்தையை கொடுக்கின்றாள். அந்த பிருகத்ரதன் மிகவும் மனமகிழ்வோடு அந்த குழந்தையை ஏற்றுக்கொண்டு வளர்க்கின்றான். அந்த குழந்தை தான் ஜராசந்தன். இரு சதை ஒரு கூறாக்கி இருக்கக்கூடிய ஜராசந்தன் கதை இது என்று கிருஷ்ணர் இந்தனுடைய கதை ஜராசந்தனுடைய கதையை கூறி முடிக்கின்றார். தர்மனும் ஜராசந்தனை அழிப்பதற்கு அனுமதி அளிக்கின்றான். ஜராசந்தனுடைய அழிவிற்கு போர் செய்வதற்கு ஒரு போர்ப்படை தளபதிகள் போல போர் செய்வதற்கு போல அவர்கள் செல்லாமல் சாதாரண வழிப்போக்கர்களாக அர்ஜுனன், பீமன், கிருஷ்ணன் மூவரும் செல்கின்றனர். நள்ளிரவில் ஜராசந்தன் இருக்கக்கூடிய இடத்தின் சுவர் ஏறி குதித்து அங்கு ஜராசந்தனிடம் சென்று துவந்த யுத்தத்திற்கு அழைக்கின்றனர். ஜராசந்தன் இம்மூவரையும் பார்த்து அர்ஜுனனையும் கிருஷ்ணரையும் தொத்தல் என்று ஒதுக்கி பீமனிடம் போர் செய்கின்றான். கடுமையான போர் நிகழ்கிறது ஜராசந்தனுக்கும் பீமனுக்கும். போரின் இறுதியில் பீமன் ஜராசந்தனின் உடலை இரு கூறாக்கி பீய்த்து போடுகின்றான். விபரீதமான நிலை. மீண்டும் அந்த ஜராசந்தனுடைய உடல் ஒட்டி கொண்டு மீண்டும் யுத்தத்துக்கு தயாராகின்றான். இதை கண்டவ கிருஷ்ணர் அவர்களுடைய யுத்தம் நடக்கும் பொழுது ஒரு வைக்கோல் புல்லை எடுத்துக்கொண்டு வந்து அவற்றை கிள்ளி இரண்டு தலைப்பகுதியும் அடிப்பகுதியும் மாற்றி போட்டு காட்டுகிறான். இதை கண்ட பீமன் மீண்டும் யுத்தம் செய்யும் பொழுது ஜராசந்தனை இரண்டு கூறாக்கி தலைப்பகுதியையும் கால் பகுதியையும் மாற்றி போடுகிறான். ஜராசந்தன் ஒளிந்தான். 86 சிற்றரசர்களும் விடுவிக்கப்படுகின்றனர். மன மகிழ்ச்சி அடைகின்றனர். ஜராசந்தனினுடைய மகனை அரசனாக முடிசூட்டுகின்றனர். ஜராசந்தனின் ரதத்தில் இம்மூவரும், கிருஷ்ணர், அர்ஜுனன், பீமன் மூவரும் இந்திரபிரஸ்தத்திற்கு வருகின்றனர். தர்மன் அவங்களினுடைய பராக்கிரமத்தை கண்டு மனம் மகிழ்கின்றான். ராஜசூய வேள்வி இனிதாக நடைபெறுகிறது. அனைத்து நாட்டு அரசர்களும் பெரும் செல்வங்களை கொண்டு குவிக்கின்றனர். அந்த வேள்வியில் பரிசு பொருளாக எண்ணற்ற செல்வங்களை குவிக்கின்றனர்.
இதை இங்கு எல்லா அரசர்களும் இதை காண்பதற்கு வந்திருக்கிறார்கள். அஸ்தினாபுரத்திலிருந்து கௌரவர்களும் வந்திருக்கிறார்கள். இவ்வாறு ராஜசூய வேள்வியானது இனிதாக நிறைவேறுகிறது. கடைசி நிகழ்ச்சியாக வந்தனை வழிபாடு என்ற ஒரு நிகழ்வு அதில் மிச்சம் இருக்கிறது. வந்தனை வழிபாடு வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுள் யார் சிறந்தவர்களோ அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களை வழிபாடு செய்வது. இதில் பாட்டனார் பீஷ்மரும் பேரன் தர்மனும் இருவரும் கலந்து ஆலோசித்து கிருஷ்ணரே இதற்கு தகுதியானவர் என்று எண்ணி கிருஷ்ணருக்கு வந்தனை வழிபாட்டினை செய்கின்றனர். அதை நிகழ்த்துவது சகாதேவன். பாத பூஜைகள் செய்து மலர்களை தூவி அர்ஜுனனுக்கு வந்தனை வழிபாடு செய்கின்றனர். அது மிகவும் பொருத்தமானதாக உள்ளது. இங்கு இதை கண்ட ஒரு அரசன் சிசுபாலன் என்பவன் எழுந்து தனக்கு முதன்மை தராமல் ஆடு மாடு மேய்க்கக்கூடிய இடையனாகிய அந்த கிருஷ்ணருக்கு இவர்கள் முதன்மை கொடுத்திருக்கிறார்கள் என்று பல புன்மொழிகளை பேசுகின்றான். பீஷ்மனையும் தருமனையும் இழிவாக பேசுகின்றான். இவனினுடைய பேச்சானது அதிகரித்துக் கொண்டே போகிறது. மிகவும் ஏளனமாக பேசக்கூடிய பேச்சை யாராலும் கேட்க இயலவில்லை. இறுதியாக கிருஷ்ணர் எழுந்து கூறுகிறார், இந்த ராஜசூய வேள்வி இனிதாக நடைபெற வேண்டும் என்றுதான் நான் எண்ணினேன். அதனால் தான் அதன் பொருட்டு இவ்வளவு அமைதியாக இருந்தேன். ஆனால் சிசுபாலன் தன்னுடைய புன்மொழியை உரைப்பதை நிறுத்தப்பாடு இல்லை. அது மட்டுமல்லாமல் என்னை போரிற்கு அழைக்கிறான் என்று கூறி அவன் வெளியே சென்று சிசுபாலனை எதிர்க்கிறான். தன்னுடைய சக்கராயுதத்தால் அவனுடைய தலையை உடலிலிருந்து பிரித்து எடுக்கிறார் கிருஷ்ணர். இந்த நிகழ்வானது ராஜசூய வேள்வி வந்து முழுவதும் மங்களமாக முடிந்தது என்று சொல்வதற்கு இல்லாமல் நிறைவடைந்திருந்தது. பல மன்னர்களும் தீய அபசகுனங்கள் நிகழ்வதாக மனதில் கருதினர். இந்த சூழ்நிலையில்தான் அரசர்களுக்கெல்லாம் அரசனாக சக்கரவர்த்தியாக தர்மன் பட்டம் சூட்ட பெற்றான். அனைவரும் இந்த ராஜசூய வேள்வியில் கலந்து கொண்ட அனைவரும் சென்ற பிறகும் கூட அங்கு துரியோதனன், கர்ணன், சகுனி இந்த மூவரும் அந்த சபா மண்டபத்தினுடைய அழகிய வேலைப்பாடுகளை காண்பதற்கு அங்கேயே தங்கியிருந்தார்கள். பாண்டவர்கள் அவர்களை நன்கு உபசரித்து அவர்களை கவனித்துக் கொண்டு அந்த இடங்களை எல்லாவற்றையும் சுற்றி காண்பித்தார்கள். சில நாட்கள் தங்கிவிட்டு அவர்கள் ஹஸ்தினாபுரத்திற்கு செல்கின்றனர். அங்கு செல்லும் வழியில் துரியோதனன் மிகப்பெரிய புலம்பலை புலம்பிக் கொண்டே செல்கின்றான். அவனால் அங்கிருந்த அந்த இந்திர பிரஸ்தம் இந்திரலோகத்தை போன்று காட்சியளித்தது. அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவன் தன்னுடைய சகுனியிடம் தன் மாமனிடம் கூறுகின்றான். தர்மன் எப்படிப்பட்டவன் என்பதை உரைக்கின்றான். கிழவியர் தவசியர் போல பழங்கிளிக்கதை படிப்பவன், பொறுமை என்றும் பழவினை முடிவு என்றும் சொல்லி பதுங்கி நிற்போம். மரத்தன்மை இலான் வளவள தருமனுக்கோ மாநிலம் முழுமையும் தந்தார். முளவினை குடிகொண்டான் புவி மன்னர்களுக்கெல்லாம் தனியென உயர்ந்து அவன் ஆட்சி புரிகின்றான். தம்பிய தோல்வழியால் இவன் சக்கரவர்த்தி என்று ஆனதுவும் புவி மன்னர்கள் எல்லாம் அவன் ஆணையை தன் சிரத்தினில் ஏற்றி பணிந்ததுவும் பெரும் செல்வம் பொழிந்ததுவும் நான் எப்படி பொறுத்திடுவேன்? இவன் இளமையின் வளமைகள் அறியேனோ என்று அந்த நிகழ்வில் தான் கண்ட பொறாமை எண்ணத்தை தருமனுக்கு இவ்வாறு ஒரு செல்வம் வாய்த்தது என்று எண்ணி ஏளனமாக தன்னுடைய மன குமுறலை கூறுகின்றான். இவ்வாறு தருமனினுடைய ஆட்சியை அவனுடைய ஆட்சியையும் அவனுடைய செல்வத்தையும் கண்டு அவன் அந்த துரியோதனன் ஏழையாகி இறங்குதலுற்றான். பேசி பேசியே அவன் என்ன ஆகிறான் அப்படின்னா தன்னுடைய மனக்குமுறல்களை ஆற்ற முடியாமல் இருக்கின்றான். இங்கு நாம் யோசிக்க வேண்டியது, துரியோதனன் செல்வ செழிப்பில் மிகுந்தவன். அஸ்திராபுரத்தில் அவர்களுக்கென்று மிகுந்த செல்வ பலம் இருக்கின்றது. அவன் ஏழையல்ல. ஆனால் அவனுடைய பேச்சை பார்த்தால் தான் ஏழை போலவும் தர்மன் மிகுந்த செல்வம் உடையவன் போலவும் அவன் மனதில் நினைத்து கொண்டிருக்கின்றான்.
இது தவறானது. அதாவது ஏழை இவன் வந்து இவனுக்கு செல்லும் எல்லாமே இருக்கு, இருந்தாலும் இவனிடம் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா தரித்திர புத்தி அப்படின்னு சிலருக்கு இருக்கும். எவ்வளவு செல்வம் இருந்தாலுமே அவர்களுக்கு தரித்திர புத்தி என்ற ஒன்று இருக்கும். ஒரு உதாரணமா ஒரு கதை சொல்லணும்னா, ஒரு பெரியவர் வெற்றிலை பாக்கு போடக்கூடிய பழக்கம் இருக்கு அவருக்கு அப்படின்னா, அவர் தினந்தோறும் காலையில சாப்பிட்டுட்டு அந்த வெற்றிலை பொட்டியை எடுக்கிறாரு. எடுத்து பார்த்தாருன்னா அதுல மேல ஒரு 5 ஒரு 20 வெற்றிலை இருக்குன்னா, அதுல மேல இருக்கிற ஒரு 5 இலை வந்து பார்த்தோம்னா சிலது வாடி போயிருக்கும், சில காய்ந்திருக்கும், சில அழுகி இருக்கும். இந்த பெரியவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு வெற்றிலையா எடுக்கிறாரு. எடுத்து அந்த அழுகி போன பகுதி இதெல்லாம் எடுத்துட்டு அந்த நல்லா இருக்கிற பகுதியை மட்டும் சேர்த்து ஒரு 4-5 வெற்றிலையெல்லாம் சேர்த்து அந்த வெற்றிலையை போடுறது. மீதி நல்லா இருக்கிற வெற்றிலையெல்லாம் அந்த பெட்டியில் வைத்து மூடி, நல்லா இருக்கு நம்ம அப்புறம் சாப்பிடலாம்னு சொல்லி அதை மூடி வைக்கிறது. அதற்கப்புறம் இரவு நேரம் வந்ததுன்னா அதே மாதிரி அந்த இரவு நேரத்துல சாப்பிட்டு அந்த பெட்டி எடுப்பார். மேல ஒரு 5 இலை அதே மாதிரி அழுகிய நிலையில அப்படி இப்படி இருக்கும். மீண்டும் அதை எடுத்து என்ன பண்றது, அவரு சாப்பிடுறது. ஆக இவர் இதே மாதிரி தன் வாழ்நாள்ல நல்ல வெத்தலையே சாப்பிடல. அவருக்கு இருக்கு அந்த 5 வெத்தலையை தூக்கி போட்டுட்டு நல்ல வெத்தலையே சாப்பிட்டுருக்கலாம். ஆனால் அவருக்கு அந்த புத்தி வந்து, அவர் அந்த தரித்திர புத்திங்கிறது அவரை ஆட்கொள்ளுது, அவர் சாப்பிடல. இப்படியே அவர் காலம் முழுவதும் நல்ல வெற்றிலையே சாப்பிடாமல் அவர் ஒரு நாள் அவர் உயிரும் துறக்கின்றார். அந்த உயிர் துறந்த சமயத்துல அங்கு சடங்குகள் செய்யக்கூடியவங்க சொல்றாங்க, இவருக்கு வந்து வெற்றிலை பாக்குனா மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வெற்றிலை மடித்து அவர் வாயில் வைக்கிறதுக்கு போறாங்க. அப்ப அவருடைய மகன் சொல்றாங்க, நல்ல வெற்றிலை எல்லாம் எங்க அப்பாவுக்கு பிடிக்காது, எங்க அப்பாவுக்கு பிடிச்சது எல்லாமே இந்த அழுகிய வெற்றிலையும் காய்ந்த வெற்றிலையும் தான் சொல்லி தன் தந்தைக்கு பிடித்தமான அந்த வெற்றிலை எடுத்து கொடுத்து அதை அவருடைய வாயில் திணித்து அனுப்புகிறார்கள். இப்படி அவன் தன் வாழ்நாளிலும் சரி இறந்த பிறகும் சரி அவனுடைய புத்தி அவனோடே வந்து சென்றது என்று சொல்றான். அப்போ துரியோதனன் இப்படிதான், அவனுக்கு செல்வம் இருக்கு, நிறைய செல்வம். ஆனால் இந்த தர்மனின் செல்வத்தை கண்டு அவன் ஒப்பிட்டு, தன்னுடைய செல்வத்தோடு ஒப்பிட்டு அவன் வந்து அங்கு வருந்தி நிற்கின்றான். நம் ஒப்பிடுவது அப்படிங்கிறது, எல்லோருமே நம்ம ஒப்பிட்டு பார்த்து வாழ்வது அப்படிங்கிறது நமக்கு சிறந்தது பண்புதான். எப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கக்கூடியது அறம், பொருள், இன்பம், வீடு. வீடு வேறு என்பது தனி. அறம் என்பது நாம் அறத்தை செய்து வாழ வேண்டும். அந்த அறத்தை செய்யும் பொழுது அந்த அறத்தை செய்வதற்கு நம்மோடு உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து நாம் மனம் ஒப்பிட்டு பார்க்கணும். இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி இவர்கள் போன்று, அவர்கள் அறம் செய்வதை போன்று நாமும் அறம் செய்ய வேண்டும் என்று அந்த அறம் செய்வதில் நாம் அவர்களோடு ஒப்பிட்டு அறம் செய்யணும். அடுத்து பொருள் என்று பார்க்கும் பொழுது நம்மோடு கீழ் இருக்கக்கூடியவர்களை பார்த்து நாம் மன மகிழ்ச்சி அடைந்து கொள்ள வேண்டும். நம்ம வந்து 2 சக்கர வாகனத்துல போறோம், மற்றவர்கள் நடந்தாவது வந்து நடந்து வர்றவங்களை பார்த்தா நமக்கு இது பரவாயில்லையா இருக்கு. கார்ல போறவங்களும் இருக்காங்க, அவங்கள பார்த்து நம்ம மனம் வருத்தப்படாம நமக்கு கீழே இருக்கிறவர்களை பார்த்து நம்ம மன மகிழ்ச்சி அடையணும். செல்வத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மன மகிழ்ச்சியோட இருக்கணும் அப்படின்னா அது நமக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை பார்த்து நம் மனம் மகிழ்ந்தால்தான் வாழ முடியும். இன்பம் என்பது பார்க்கும் பொழுது, இன்பமானது ஒரு 60 வயது முதியவர் 30 வயது உடைய இளைஞரை கண்டு பொறாமை கொள்ளக்கூடாது. அந்தந்த வயது ஒத்தவர்களை கண்டுதான் ஒப்பிட்டு பார்த்து கொள்ள வேண்டும் இன்பத்தை பொறுத்தவரை. ஆக அறம் என்பது நம்மை விட உயர்ந்தவர்களையும், பொருளில் நம்மை விட தாழ்ந்தவர்களையும், இன்பத்தில் தமக்கு சமமானவர்களையும் ஒப்பிட்டு நாம் வாழ்க்கை வாழ்ந்தோம் என்றால் மனமானது மகிழ்ச்சியாக இருக்கும், வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்று ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு கருத்தை சொல்லிடுறேன். துரியோதனன் இவ்வாறு தான் இருக்கான். இவனுடைய அழிவே அதுதான், எது ஒப்பிட்டு பார்த்த தர்மனோடு அவன் செல்வங்களை ஒப்பிட்டு தான் இருக்கக்கூடியது அவனுடைய செல்வத்தை கண்டு பொறாமை கொள்கிறான். அவன் சகுனியிடம் சொல்கிறான், யாது செய்யினும், எவ்வகையானும், யாது போயினும், பாண்டவர் வாழ்வை தீது செய்து மடித்திட எண்ணி, செய்வது ஒன்று அறியாமல் திகைப்பு எய்தி, சூதும் பொய்யும் உருவென கொண்ட துஷ்ட மாமனை சரண் எய்தி, யாது செய்வேன் என இறங்கி அவனிடம் வேண்டி நின்றான். தன் எண்ணத்தில் உள்ள அனைவற்றையும் எடுத்து உரைக்கின்றான் துரியோதனன். அப்பொழுது சகுனி துரியோதனனிடம், நாம் பாண்டவர்களை வெல்வதற்கு நம்மிடம் பலம் இல்லை,
அவர்கள் பலத்தில் சிறந்தவர்கள். என்னிடம் சூது, நான் சூதாட்டத்தில் வல்லவனாக இருக்கின்றேன். தர்மன் சூதில் விருப்பமுடையவன், ஆனால் அவனுக்கு அதில் சிறந்த பயிற்சி இல்லை. அதனால் அவர்களை சூதிற்கு அழைத்து அந்த சூதின் மூலம் அனைத்து பொருள்களையும் நாம் கவர்ந்து கொள்வோம் என்று சகுனி அவனுக்கு ஒரு ஆலோசனை கூறுகின்றான். இதை கேட்டவுடன் துரியோதனனுடைய மனதில் மிகவும் மகிழ்ச்சி. சரி, இதை வந்து தன்னுடைய தந்தையிடம் கூறினால்தான் அவர்கள் வருவார்கள், தந்தை கூறினால்தான் பாண்டவர்கள் சூதிற்கு வருவார்கள் அப்படின்னு சொல்லி தன் தந்தையிடம் உரைப்பதற்காக அஸ்தினாபுரத்தில் திருதராஷ்டிரனை சகுனியும் துரியோதனனும் சென்று காண்கின்றனர். அங்கு சென்று எப்பொழுது நாம் ஒரு இல்ல விழாவிற்கு சென்று வீட்டிற்கு வந்தோம் என்றால் அங்கு நடந்த விஷயங்களை எல்லாவற்றையும் நம்ம சொல்வதுங்கிறது வழக்கம். அதுபோல சகுனி இருக்க துரியோதனன் அங்கு நடந்த நிகழ்வுகளையும் அங்கு பங்காளிகளினுடைய செல்வ செழிப்பினையும் தன்னிடம் ஒன்றும் இல்லாதது போலவும் திருதராஷ்டிரனிடம் எடுத்துரைக்கின்றான். அது மட்டுமல்லாமல் அங்கு அவன் சொல்கிறான் திருதராஷ்டிரனும், அவர்கள் அங்கு என்னை நகைத்தார்கள், ஏளனமாக பேசினார்கள். அங்கு அவர்கள் செய்த ஏளன பேச்சும் நகைப்பையும் எண்ணுவாய். அந்த ஏந்திலையாலும் என்னை கண்டு நகைத்தாள் என்று துரியோதனன் கூறுகிறான். என்ன நிகழ்ச்சி, எதற்காக அவர்கள் நகைத்தார்கள் என்றால், இந்த மூவரும் அந்த இந்திரபிரஸ்தத்தில் இருக்கக்கூடிய சபா மண்டபத்தை கண்டார்கள். அப்பொழுது அங்கு அந்த இந்திரபிரஸ்தத்தில் அந்த சபா மண்டபத்தினுடைய வேலைப்பாடு எவ்வாறு இருந்ததுன்னா, பார்க்க தரை போல இருக்கும், ஆனா அங்கு என்ன நீர் நிரம்பி இருக்கிறது தெரியாது. அப்படி துரியோதனன் அவர்கள் எல்லாம் அந்த மண்டபத்தை பார்க்கும் பொழுது, அவன் செல்லும் பொழுது அது நீர் என்று தெரியாமல் என்ன செய்துட்டான் அப்படின்னா, அந்த நீர்ல விழுந்துட்டான். பார்த்தா தரை போலதான் இருந்தது. அப்புறம் சில நேரங்களில் நீர் இருக்கிறது போல தோன்றும், தன்னுடைய ஆடையை தூக்கி உயர்த்தி பிடித்து கொண்டு போவான். இதை பார்ப்பவர்களுக்கு ஒரு நகைச்சுவையாக இருக்கு. அது மட்டுமல்லாம அந்த நிலவினுடைய மேல்படி கண்ணீருக்கு புலனாகல. அவன் என்னாகிறான், அது இல்லை என்று நினைத்து அவன் போகும் பொழுது அந்த மேற்படி வாயிலானது அவனுடைய தலையில் முட்டி அவன் சிறிது நிலைகுலைகின்றான். இதெல்லாம் பார்க்கிறவர்களுக்கு ஒரு நகைச்சுவையாக இருக்கிறது. இவனும் அது விளையாட்டாக கருதாமல் வெளியே நகைச்சுவை போல அவன் எண்ணிக்கொண்டு அவன் மனதில் அதை வந்து நினைத்து கொண்டே இருக்கின்றான். தன்னை எல்லாரும் ஏளனம் செய்தார்கள், நகைத்தார்கள் என்று. அந்த ஏந்திலையாலும் என்னை கண்டு நகைத்தாள் அப்படின்னு சொல்லி சொல்றான். எல்லாரும் சிரிச்சாங்க, நகைத்தார்கள். ஆனால் அது மட்டுமல்ல, அந்த ஏந்திலையால் திரௌபதி அவளும் என்னை கண்டு சிரித்தாள் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட தன்னுடைய தந்தையிடம் கூறுகிறான். அதற்கு திருதராஷ்டிரன் கூறுகிறான், நான் கண்ணில்லாதவன், நான் கீழே விழுந்தேன் என்றால் எல்லாரும் என்னை பார்த்து ஐயோ பாவம் என்று என்னை தூக்கி விடுவாங்க. நீ, உனக்கு கண்ணு நல்லா தெரியுது, நீ கீழே விழுந்த அப்படின்னா எல்லாரும் நகைக்க தானடா செய்வார்கள். இது இயல்பு தானே. ஒரு தாயும் ஒரு குழந்தை ஓடி வரும் பொழுது கீழே விழுந்தால் அவள் நகைத்துக்கொண்டே சென்று அந்த குழந்தையை தூக்கி விடுவது வழக்கம் தானே. இதற்கு ஏன் இவ்வாறு புலம்புகிறாய் என்று திருதராஷ்டிரன் கூறுகிறான். அவன் துரியோதனன் எந்ததையுமே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நிதி செய்வாரை பணிகுவர் மானிடர், மாமனே, தன்னோட மாமன் கிட்ட சப்போர்ட்டுக்கு கூப்பிடுறான். பாருங்க, இந்த உலகத்துல யார் கையில பணம் இருக்கோ அவங்கள வந்து இந்த உலகமானது உயர்த்தும். அவன் அந்த பணத்தை எப்படி சம்பாதித்தான் என்றெல்லாம் அது உலகம் யோசிக்காது. கையில பணம் இருக்கு அப்படின்னா அதை வந்து உயர்த்தும். இது யாரோட கருத்து, துரியோதனன் சொல்றான். நிதி செய்வாரை பணிகுவர் மானிடர் என்று சொல்றான். அதனால நீ இந்த காரியத்தை, அதாவது என்ன காரியம், நாங்கள் இங்க ஜெயந்தாவில் ஒரு மண்டபத்தை, ஒரு மாளிகையை கட்டுகிறோம். அந்த மாளிகைக்கு பாண்டவர்கள் வர வேண்டும். அவர்கள் அங்கு சூதாட செய்து அவர்களினுடைய பொருள்களை கவர வேண்டும். இதற்கு திருதராஷ்டிரன் ஒத்துழைக்கவென்றால் நான் இந்த உயிரை விட்டு விடுவேன் என்று துரியோதனன் கூறுகிறான். திருதராஷ்டிரனும் கடைசியாக எதுவும் சொல்ல முடியாமல் விதி 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 மகனே என்று அவன் கூறுகிறான். மூன்று விதி அவன் சொன்னது. விதி, ஒரு விதி தர்மன் இங்கு சூதாட்டத்தில் தன்னுடைய பொருள்களை எல்லாம் இழப்பது. இரண்டாவது விதி, 13 ஆண்டுகள் கழித்து இவர்கள் கௌரவர்கள் கொல்லப்படுவது, அழிவது. மூன்றாவது விதி, இவற்றையெல்லாம் நான் காண்பது என்று அந்த திருதராஷ்டிரன் மூன்று விதி விதி என்று உரைத்து மிகவும் கண்ணீரோடு அவனுடைய சூழ்ச்சிக்கு சம்மதம் தெரிவிக்கின்றான்.
அடுத்து இவரை வந்து பாண்டவர்களிடம் உரைத்து அவர்களை அழைத்து வருவது யார் என்றால் விதுரன். விதுரனுக்கு இதில் உடன்பாடு இல்லை. விதுரன் அவன் ஏன் அந்த அவர் அவரவர்கள் அவர்களுடைய தலைமை பட்டினத்தில் சுகமாக தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எதற்காக இந்த விளையாட்டு சூது? இதனால் மனதில் பொறாமையும் வேற்றுமையும் பகையும் தான் வளரும், இது வேண்டாம் என்று விதுரன் கூறுகிறான். யாரும் அவனுடைய விதுரனினுடைய பேச்சை கேட்டபாடு இல்லை. விதுரனுக்கு உத்தரவிடப்படுகிறது பாண்டவர்களை அழைத்து வர. விதுரன் செல்கிறான். அப்பொழுது விதுரன் செல்வதற்கு முன் திருதராஷ்டிரன் ஒரு வார்த்தை கூறுகிறான், அவர்களிடம் கூறிவிடு இங்கு சூது நடக்கும் என்று, இங்கு சூழ்ச்சி செய்கிறார்கள் என்பதை உரைத்துவிடு என்று திருதராட்டிரன் கூறுகிறான். விதுரன் சென்று அவர்களை ஜெயந்தாவில் உள்ள மாளிகையை உற்றார் உறவினர் எல்லோரும் வந்து கலந்து கொண்டு அளவளாவி மகிழ்வது நோக்கமாக உள்ளது, நீங்களும் அங்கு வருகை தாருங்கள் என்று விதுரன் அழைக்கின்றான். அதோடு அங்கு துரியோதனன் சூழ்ச்சி ஒன்றை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றான் என்று சூதினை பற்றி கூறுகின்றான். அப்பொழுது தர்மன் சூது ஆனது தீது என்று சில வார்த்தைகளை கூறுகின்றான். பீமனும் அர்ஜுனனும் நாம் அங்கு செல்ல வேண்டாம் என்று உரைக்கிறார்கள். ஆனால் தர்மன், நம்மை அழைத்தது பெரியப்பா, இங்கு நம்மை அழைத்து வர வந்தவர் சிற்றப்பா, இவர்களுக்கு மரியாதை கொடுத்து நாம் சென்றுதான் ஆக வேண்டும் என்று தர்மன் உரைக்கின்றான். அவ்வாறே அவர்கள் தன்னுடைய உற்றார் உறவினர்களோடு அஸ்தினாபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த மாளிகையை காண செல்கின்றனர். அங்கு மாளிகை அனைவரும் அங்கு சென்றவுடன் அனைவரையும் மிகவும் கவனிக்கின்றார்கள், அளவுலாவுகிறார்கள். இவர்கள் அந்த மாளிகையை பார்த்து முடித்தவுடன் ஒரு சபைக்கு வருகிறார்கள். அங்கு சகுனி ஏறுபோல் அமர்ந்திருக்கிறான். அவன் தர்மனை கண்டு, நாம் இப்பொழுது பொழுதுபோக்காக பகடை விளையாடலாமா என்று கேட்கிறான். அதற்கு தர்மன் கூறுகிறான், சூது அவனுக்கு விருப்பம்தான், யாருக்கு தர்மனுக்கு சூதின் விருப்பம் இருக்கு, இருந்தாலும் அவன் உரைத்தது என்னன்னா, சூது என்பது மதுவிற்கு சமம், அது பிற பொருள்களை கவர வல்லது, நம் பொருள்களை இழக்க வல்லது, அதனால் அந்த சூது வேண்டாம் என்று கூறுகின்றான். அதற்கு சகுனி, தர்மன் பொருளின் மீது பற்றுடையவன், அவன் பொருளை இழக்க விரும்பவில்லை. அவனை வந்து, அதாவது நீ பொருள் மீது ரொம்ப பற்று இருக்குன்னு சொன்னா அவன் வந்து அந்த விளையாட்டில் கலந்து கொள்வான் அப்படிங்கிற நோக்கத்துல சொல்றான். தர்மனுக்கு உடனே, சரி நான் பந்தய பொருளாக பொருளை வைக்கின்றேன் என்று சொல்றாங்க. நீ என்ன பொருளை வைக்கின்றாய் பகடை ஆடுவதற்கு அப்படிங்கிறான். அதுக்கு துரியோதனன் வந்து சொல்றான், நான் வந்து அவர்களுக்கு இணையா அவர்கள் நீ வைக்கக்கூடிய பொருளுக்கு இணையாக நான் பொருளை வைக்கிறேன் என்று சொல்றான். அப்போ இங்க தர்மன் கேட்கிறான், விளையாடுறது ஒருத்தர், பொருள் பந்தயம் வைக்கிறது ஒருவரா என்று. இருந்தாலும் அவன் விளையாட்டின் மீது கொண்ட விருப்பத்தால் இதற்கு மேல் அதை கேட்காமல் அந்த விளையாட்டை துவங்குகிறான். முதலில் தர்மன் பகடையை உருட்டுகிறான். இங்க என்னன்னா, இப்ப எதிரில் இருக்கக்கூடியவங்க இரண்டு அப்படின்னு சொன்னா அந்த பகடை ரெண்டு விழுந்துடணும், விழுந்துட்டா தர்மன் பகடை உருட்டுறவங்க ஜெயித்தார்கள். முதல்ல தர்மன் கையில தான் பகடை கொடுக்கப்பட்டது, சகுனி என்னை சொன்னான், ஆனால் அது மாற்றி விழுந்தது. அவங்க சில பொருள்களை வைத்தார்கள், அது இழந்தார்கள். அடுத்து பகடை சகுனி கையில வருது. சகுனி கையில் வந்தோன்ன தர்மன் எந்த எண்ணையெல்லாம் சொல்கிறானோ அந்த எண்ணாக அந்த பகடை உருண்டது. ஒவ்வொரு முறையும் நான் வென்று விட்டேன், நான் வென்று விட்டேன் என்று சகுனி உரைத்துக் கொண்டே இருக்கின்றான். அவன் அஸ்தினாபுரத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களை கூறு கூறாக பணயம் வைக்கின்றான். இறுதியில் நாட்டையும் வைத்து இழக்கின்றான், அனைத்தையும் வைத்து இழந்து நிற்கின்றான் தர்மன். அப்பொழுது அவன் அதோடு விட்டு விட்டு வந்து இருந்தால் கூட தான் இழந்த பொருள்களை போர் செய்தாவது மீட்டிருக்கலாம். ஆனால் அவனுக்கு அந்த சூதியினுடைய மயக்கம் அவனை விட்டவாடி இல்லை. அப்பொழுது விதுரன் திருதராஷ்டிரம் சென்று கூறுகிறான், உன்னுடைய தம்பி மகன்கள் அவர்களுடைய செல்வத்தை இப்படி சூதாடி கவர்கிறீர்களே, இது நியாயமா? இவ்வாறு இருந்தால் நீ உன் கண் முன்னாலேயே உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அழிவதை பார்க்க நேரிடும் என்று திருதராஷ்டிரம் கூறுகிறான் விதுரன். அப்பொழுது அங்கு வந்து துரியோதனன், சிற்றப்பா நான் உனக்கு உணவளிக்கிறேன், ஆனால் உன்னுடைய பாசம் எல்லாம் பாண்டவர்கள் மீது, எப்பொழுதும் என்னை குறை சொல்வதே உனக்கு தொழிலாக இருக்கிறது, நீ எதிர்காலத்தில் எங்களுக்கு நடக்கக்கூடிய குறியை கூறுகின்றாய், நாங்கள் அழிந்து விடுகிறோம், நீங்களும் ஒரு காலத்தில் அழியத்தான் போகிறீர்கள், அதனால் நாங்கள் இந்த மண்ணுலகில் வாழும் வரை எவ்வாறு வாழ வேண்டுமோ எங்களுக்கு விருப்பப்படி வாழ்ந்து விட்டு வருகிறோம், நீங்கள் எங்கள் விஷயத்தில் தயவு செய்து தலையிட வேண்டாம் என்று
கூறிவிட்டு துரியோதனன் மீண்டும் அந்த சூதாடும் இடத்திற்கு செல்கிறான். அங்கு சென்ற பிறகு சகுனி தர்மனுக்கு ஒரு சலுகை கொடுக்கின்றான். என்னவென்றால், இப்பொழுது நீ பணைய பொருளாக எதுவும் வைக்க வேண்டாம். நீ வைத்து இருக்கக்கூடிய எல்லா நீ இழந்த பொருள்கள் எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். இந்த முறை வென்றுவிட்டால் நீ வைத்துக்கொள் என்று சலுகை கொடுக்கிறான். அப்பொழுது பகடை உருட்டப்படுகிறது. தர்மன் தோற்றுப் போகிறான். அதற்கு அடுத்து அவன் சிறிதும் யோசிக்காமல் தன் சகோதரர்கள் இருவருமே பணயமாக வைக்கிறான். நகுலனையும் சகாதேவனையும் இழந்து போகின்றான். அடுத்து பீமனையும் அர்ஜுனனையும் பணயமாக வைக்கின்றான், இழக்கின்றான். அடுத்து தன்னையே பணயமாக வைக்கின்றான், இழக்கின்றான். அப்பொழுது சகுனி சொல்கிறான், மிச்சம் இருப்பது திரௌபதி, அவள் மிகவும் அதிர்ஷ்டசாலி, நீ அவளை வைத்து பணயமாடு, இழந்த பொருள்களை எல்லாம் மீட்டு விடுவாய் என்று அவன் கூறுகிறான். அப்பொழுது தர்மன் ஏதும் சொல்லாமல் திரௌபதியை பணயமாக வைக்கின்றான், இழக்கின்றான். இவர்கள் தங்களுடைய நாடு இழந்தது மட்டுமல்லாமல் சுதந்திரத்தையும் இழந்து அடிமைகள் ஆகின்றனர். துரியோதனனுக்கு மிக்க மகிழ்ச்சி. போய் அந்த சகுனியை கட்டி தழுவி, இந்த புவியினில் உன்னை போல் எனக்கு நல்லது செய்வோர் உலகத்தில் யாருமே இல்லை என்று அவன் சகுனியை கட்டி தழுவிக் கொள்கிறான். இப்பொழுது இவர்கள் எல்லாம் அடிமைகளாக தன் கண் முன்னால் இருக்கிறார்கள் என்று அந்த துரியோதனனுக்கு மிக்க மகிழ்ச்சி. அப்பொழுது அவன் சொல்கிறான், அந்த திரௌபதியை, அவன் திரௌபதி அங்க சூதாடும் சபையில இல்லை, அந்த திரௌபதியை அழைத்து வா என்று ஒரு காவலனிடம் கூறுகின்றான். அந்த காவலன் சென்று திரௌபதியிடம் உன்னை அழைத்து வர சொல்கிறார்கள் என்கிறான். சூதர் சபைதனில் மாதர் வரக்கூடிய பழக்கம் இல்லை, நான் அங்கு வரவில்லை என்று சொல்றான். மீண்டும் அவன் வந்து அவள் வரவில்லை என்ற ஒரு செய்தியை சொல்றான். அப்ப துரியோதனன் மிகுந்த கோபப்பட்டு, நீ போய் அழைத்துட்டு வா என்று மீண்டும் அவனையே அனுப்புறான். அவ சொல்றான், நான் மீண்டும் அவன் போய் அழைக்கும் பொழுது நான் மாதவிடாயுதனில் இருக்கின்றேன், ஒற்றையாடைதனில் இருக்கின்றேன், அதனால் என்னால் அங்கு சபைக்கு வர முடியாது, நீ சென்று என் நிலையை எடுத்து கூறு அப்படின்னு சொல்றான். அவன் சென்று அதே மாதிரியே உரைக்கின்றான். உடனே இவன் இவனை பார்த்து, இவன் பீமனுக்கு பயந்து கொண்டு இவன் அழைத்து வர மாட்டான் என்று சொல்லி துச்சாதனனை அழைத்து வர சொல்கிறான். துச்சாதனன் செல்கிறான். அங்கும் அவள் தன்னுடைய நிலையை எடுத்துரைக்கிறாள். ஆனால் அவன் அவன் கேட்கவில்லை. அவளுடைய கூந்தலை அப்படியே பற்றி கொண்டு தெருவினில் இழுத்து கொண்டு வந்து சபையினில் விடுகின்றான். அங்கு சபையில் எல்லோ பெரியோர்களும் இருக்கிறாங்க. துரோணாச்சாரியார் இருக்கின்றார், பீஷ்மர் இருக்கின்றார், திருதராஷ்டிரன், எல்லார் சான்றோர்களும் அங்கு இருக்காங்க. அவனுக்கு அவள் அந்த சபையை பார்த்தவுடன் அவள் கேட்கிறாள், ஒரு பெண்ணை, அதாவது ஒரு பெண்ணை வந்து அவளை அசிங்கப்படுத்தி இந்த மாதிரி ஒரு சபைதனில் கொண்டு வந்து நிறுத்தி வைக்கிறீர்களே, இது உங்களுடைய குலத்திற்கு, குருகுலத்திற்கு சிறந்ததா என்று கேட்கிறாள். யாரும் வாய் பேசவில்லை. இவள் தர்மனை பார்த்து கேட்கிறாள், ராஜசூய வேள்வி நடத்திய நீ இது போன்ற ஒரு சூதியை ஆடுவது உனக்கு போற்றத்தக்கதா என்று தர்மனிடம் கேட்கிறாள். அவன் அப்பொழுதே உயிரை விட்டு விடுவது போல் நினைக்கின்றான். ஆனால் அவனுடைய உயிர் விடம் அவனால் உயிரை இழக்க முடியவில்லை. பிறகு அவள் தன்னை அடிமை என்று அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னுடைய கணவன் தன்னை இழந்த பிறகு என்னை சூதிற்கு பணயமாக வைத்திருக்கின்றான். தன்னை இழந்த பிறகு அவனுக்கு மனைவி இல்லை, அவனே ஒரு அடிமை. அவன் அவ்வாறு இருக்க என்னை எப்படி பணைய பொருளாக வைக்க முடியும், நான் அடிமை இல்லை என்று சொல்கிறான். அப்போ பீஷ்மர் எழுந்து என்ன கூறுகிறார் என்றால், நான் இங்கு உரைப்பது ஒரு கணவனானவன் அடிமையாக இருந்தாலும் சரி, சுதந்திர புருஷனாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணானவள் அவனுக்கு மனைவியே, அதனால் அவங்க பணையத்தை வைக்கலாம், அவர்களுக்கு உரிமை இருக்கு என்று பீஷ்மர் கூறுகிறார். அதற்கு திரௌபதி சொல்கிறாள், பேய் அரசு செய்தால் பிணம் தின்னும் சாஸ்திரங்கள் என்று அவள் உரைத்து நிற்கின்றாள். அப்பொழுது துரியோதனன் சொல்கிறான், இவர்கள் எல்லாம் அடிமை, இவர்களுக்கு எதுக்கு மன்னர்கள் போன்ற பட்டாடை, இவற்றையெல்லாம் களையுங்கள்னு சொல்றான். அவர்கள் களைவதற்கு, மற்றவர்கள் வந்து களைவதற்கு முன்னாலே ஐவரும் தன்னுடைய ஆடைகளை கலற்றி கொடுத்து விடுகிறார்கள். திரௌபதியினுடைய மேலங்கியையும் உருவு என்று சொல்லி துச்சாதனனுக்கு ஆணையிடுகின்றான். துச்சாதனன் சென்று அவள் புடவையை உருவுகின்றான். அப்பொழுது அவனுக்கு அண்டு பொழுது 5 கணவர்கள் இருந்தும் யாரும் இங்கு வந்து தனக்கு உதவி இல்லை, தனக்காக யாரும் இல்லை என்ற ஒரு நிலையில் கிருஷ்ணனை நினைத்து ஹரி 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 என்று, கண்ணா உனக்கு அபயம் அபயம் என்று அவள் கிருஷ்ணனை சரண் எய்துகிறாள். அவ்வாறு அவள் சரண் எய்த பொழுது துச்சாதனன் அந்த
புடவையை இழுக்க இழுக்க அது பல வண்ண நிறமாக பல வகையாக வந்து கொண்டே இருக்கின்றது. அது ஒரு பெரும் குவியலாக குவிந்து விட்டது. அப்பொழுது துச்சாதனன் சொல்கிறான், அப்பொழுது அவனுக்கு இவளுக்கு இறைவனுடைய அருள் இருக்கிறது என்று அவன் நினைக்கல. அவன் சொல்றான், இந்த திரௌபதிக்கு ஒரு மந்திரம் தெரிந்து வைத்திருக்கிறாள். அவள் ஏதோ சீலையை வந்து நம்ம உருவ உருவ வருவது போல ஒரு மந்திரம் கற்று வைத்திருக்கிறாள் போலும் என்று நகைக்கின்றான். நகைத்து விட்டு தன்னுடைய தொடையை காட்டி திரௌபதி தன் தொடை மீது வந்து அமரு என்று கூறுகின்றான். அப்பொழுது பீமனுக்கு மிகுந்த கோபம். பீமன் எழுந்து, இந்த சபைதனில் சூதர் சபைதனில் இந்த பெண்ணை தன் தொடை மீது வந்து அமரு என்று ஏளனப்படுத்தினாய். உன்னுடைய தொடையை கிழித்து நான் போர்க்களத்தில் உன்னை மாய்ப்பேன் என்று சபதம் எடுக்கின்றான். அதே போல இந்த துச்சாதனனுடைய நெஞ்சையும் பிளந்து போர்க்களத்தில் அவனை மாய்ப்பேன் என்று பீமன் சபதம் எடுக்கின்றான். இந்த நிலையில் கர்ணன் கூறுகின்றான், இந்த திரௌபதியை அந்த புறத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சேவை செய்வதற்கு அனுப்பி வை. அதாவது என்ன சொல்கிறான் என்றால், பாண்டவர்களுக்கு மனைவியாக இருந்தது போல இவன் கௌரவர்களுக்கும் மனைவியாக இருக்கட்டும் என்று கர்ணன் உரைக்கின்றான். இதை கேட்ட அர்ஜுனன் எழுந்து கர்ணனை போரில் மாய்ப்பதாக, சகுனியையும் மாய்ப்பதாக அவன் சபதம் செய்கின்றான். பாஞ்சாலியும், ஓம் தேவி பராசக்தி ஆணை உரைத்தேன், இந்த பாவி துச்சாதனன் செந்நீர், அந்த பால் துரியோதனனுடைய ஆக்கை இரத்தம் இரண்டும் கலந்து மேவியில் பூசி நறுமை குளித்த பின்பே நான் என் குழலை முடிப்பேன், அதுவரைக்கும் முடியேன் என்று அவளும் சபதம் செய்கிறாள். இதை கண்டு தர்மன், இவர்களை அமைதியாக இருங்கள், எவ்வளவு கேடு நினைத்து எவ்வளவு கேடு நிகழ்ந்தாலும் நாம் தர்மத்திலிருந்து மாறக்கூடாது என்று தர்மன் அவர்களை அமைதிப்படுத்துகிறான். இந்த நிலையில் கௌரவர்களினுடைய கொடிய பிடியிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள திரௌபதி திருதராஷ்டிரனிடம் சென்று, என்னுடைய கணவர் உன்னுடைய கருத்திற்கு அடிபணிந்து நடப்பவர், அவர்களை நீங்கள் ஏமாற்றி எங்களுடைய செல்வங்களை எல்லாம் பறித்து கொண்டீர்கள் என்று கேட்க, அங்க இருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் எல்லோருமே திரௌபதிக்கு ஆதரவாக பேச திருதராட்டிரன், உனக்கு வேண்டும் வரங்களை கேள் என்று கூறுகிறான். அப்பொழுது திரௌபதி கேட்கிறார், முதல் வரம் தன்னுடைய நான்கு கணவர்களையும் சுதந்திர புருஷர்களாக ஆக்க வேண்டும், இரண்டாவது வரம் தர்மனை சுதந்திர புருஷனாக ஆக்க வேண்டும், மீண்டும் ஒரு வரம் கேள் என்று கேட்டான். தான் இழந்த பொருள்களை நாட்டை எல்லாம் அவள் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம், ஆனால் அவள் கேட்டு பெறவில்லை. போதும், நான் பேராசைக்காரி அல்ல, நான் அவர்களை சுதந்திரமாக விடுவித்து விட்டேன், இனி அந்த நாட்டை பெற்றுக்கொள்வது அவர்களினுடைய சாமர்த்தியம் என்று கூறி அவர்கள் அங்கிருந்து விடைபெறுகிறார்கள். இவர்கள் சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் துரியோதனன், துச்சாதனன், கர்ணன், சகுனி நால்வரும் ஒரு திட்டத்தை தீட்டுகிறார்கள். என்னவென்றால், இவர்கள் சபதம் எடுத்து சென்றிருக்கிறார்கள், கட்டாயமாக சபதத்தை நிறைவேற்றுவார்கள். இனி நாம் பிழைப்பது என்பது, இவர்கள் இங்கேயே இருந்தால் நாம் பிழைப்பது அரிது, அதனால் இவர்களை வனத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும், அப்பொழுதுதான் நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி திருதராட்டிரிடம் மீண்டும் அவர்களை பகடை விளையாட அழைத்து வர சொன்னான். அதாவது இப்ப திருதராஷ்டிரன் எங்கு தன்னுடைய பிள்ளைகளை இழந்து விடுமோ என்ற புத்திர சோகையினால் மீண்டும் அதற்கு அனுமதி கொடுத்தான். அவர்கள் சென்றவர்கள் அஸ்தினாபுரத்தின், அது இந்திரபிரஸ்தத்தினுடைய தலைநகர பட்டணத்தை கூட அடையவில்லை. மீண்டும் அழைப்பு வந்தது. மீண்டும் எந்த விதமான தீங்கும் இல்லாத பாங்கில் சூது விளையாட உங்களை பெரியப்பா அழைக்கிறார் என்று தர்மன், பெரியப்பா அழைத்தால் நான் செல்வேன் என்று சொல்லி மீண்டும் அவர்களை அனைவரையும் அழைத்து கொண்டு மீண்டும் சூதாடுவதற்கு வருகின்றான். சூதாட்டம் நடைபெறுகிறது. அங்கு என்ன பணையம் என்றால், இதில் யார் தோற்றார்களோ அவர்கள் 12 ஆண்டு காலம் வனவாசம் செல்ல வேண்டும், ஒரு ஆண்டு அஜ்ஞான வசம் செய்ய வேண்டும். அதாவது 12 ஆண்டுகள் காடுகளிலும் 1 ஆண்டுகள் எதிரிகளினுடைய கண்களிலும் படாமலும் அவர்கள் இருக்க வேண்டும். அப்படி 13ஆம் ஆண்டு எதிரிகளினுடைய கண்களில் பட்டுவிட்டால் மீண்டும் 12 ஆண்டுகள் அவர்கள் வனவாசம் இருக்க வேண்டும். இதுதான் அந்த பணையம். அதே போல சகுனி பகடை உருட்டுகின்றான், தர்மன் தோற்றான், அனைவரும் வனவாசத்திற்கு செல்ல புறப்படுகின்றனர். குந்தி தேவி மட்டும் தன் வயது முதிர்வினால் இங்கு வனத்திற்கு வனவாசமாக செல்லவில்லை, அவளுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டது இங்கேயே இருக்க. இவ்வாறு அவர்களினுடைய சூதானது தீங்கில் முடிந்தது. இப்போ இதுல 2 செய்திகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தனி இந்த கதை சபா பருவத்தினுடைய பகுதி இதோடு நிறைவடைகிறது. அவர்கள் வனத்திற்கு செல்கிறார்கள். இதுல 2 கதை என்னன்னா,
இதுல கர்ணன் என்பவன் மிகவும் நல்லவன் என்று நம்ம எல்லா இடங்களிலும் சொல்லப்படக்கூடிய நல்ல குணங்களை உடையவன் கர்ணன். அப்படி இருக்கக்கூடிய கர்ணன் ஏன் இந்த துரியோதனனோடு இருக்கின்றான்? துரியோதனன் இருப்பது கூட அவனுக்கு அவனுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அவன் இருக்கின்றான். ஆனால் ஏன் அந்த திரௌபதியின் மீது அவனுக்கு அவ்வளவு ஒரு கோபம் என்றால், அவன் சிறு வயதிலிருந்தே மிகவும் கர்ணனானவன் மனதளவில் காயமடைந்திருக்கின்றான். அதாவது குந்தி தேவி அவள் திருமணத்திற்கு முன்னே சூரிய பகவானினுடைய அருளால் கருவினை ஏற்றாள். அங்கு அப்பொழுது 10 மாதம் கழித்து அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தை தான் திருமணத்திற்கு முன் தான் பெற்ற குழந்தையை யாரும் சமூகம் ஏற்காது என்ற ஒரு நிலையில ஒரு பெட்டியில அந்த ஆண் குழந்தையை வைத்துவிட்டு குந்தி தேவி சென்று விடுகிறாள். அந்த ஆண் குழந்தை தான் கர்ணன். ஒரு வயதான தேரோட்டி அந்த குழந்தையை எடுத்து வளர்க்கின்றான். அப்போ இவன் எங்கு இவனுக்கு ஒரு அரசர் போல வாழ வேண்டும் என்று இந்த கர்ணனுக்கு ஆசை. பல இடங்களில் சென்று தன்னுடைய வில் வித்தைகள் மற்றும் போர்த்தொழில்கள் எல்லாம் கற்று தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று எல்லா இடங்களிலும் சென்றாலும் எல்லா இடங்களிலும் இவனுக்கு அவமதிப்பு தான். இவனுக்கு தாயை யாரு, தந்தை யாரு, இவனுடைய ஜாதி என்ன என்று இவர்களை அனைவரும் ஏளனப்படுத்துகிறார்கள். இவ்வாறு அவன் ஏளனப்பட்டு வந்தும் கூட அவனுடைய மனைவி, அவனுக்கு திருமணம் செய்த அவனுடைய மனைவியும் ஒரு கட்டத்தில் உனக்கு தாய் தந்தை நீ இல்லாதவன், நீ எந்த பிறப்பு என்று அறியாதவன் என்று அவளும் அவனை வந்து கேவலப்படுத்துகின்றான். இவ்வாறு அவனை தாயும் அவனுடைய மனைவியும் அவனை புண்படுத்தியே அவனுக்கு பெண் குலம் என்றாலே அவனுக்கு ஒரு வெறுப்பாகி விட்டது. அந்த நிலையில தான் திரௌபதியினுடைய துன்பத்தை கண்டு அவன் ரசிக்கின்றான். இதுல ஒரு கதை ஒண்ணு. மகாராஷ்டிராவில வீரசிவாஜி என்பவர் அரசை ஆண்டு வந்தார். அவருக்கு நவரத்ன மாலைனா ரொம்ப பிடிக்கும். அப்போ அவனுடைய நாட்டு தளபதி பக்கத்து அண்டை நாட்டை போய் படையெடுத்துக்கு வந்து நிறைய பொண்ணு பொருள் ரத்தினமானங்களை எல்லாம் குவிக்கின்றான். அப்போ அந்த வீரசிவாஜிக்கு மகிழ்ச்சி. ஒரு பல்லக்கை கொண்டு வந்து நிறுத்துறான். இது என்னது அப்படின்னா, அவன் கேட்டா நான் உங்களுக்கு வந்து பரிசு பொருளாக அந்த நாட்டில இருந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு தளபதி சொல்றான். தன் உடைவாளை உருவி அந்த திரைச்சீலையை அவன் வந்து விளக்குகிறான். அந்த திரைச்சீலையில் முகமதி போன்று இருக்கக்கூடிய ஒரு முகமதிய பெண். அந்த பெண்ணை பார்த்து அவன், ஆகா, மிகவும் மிகுந்த பேரழகு உடையவளாக இருக்கிறாளே என்று. இந்த பெண்ணை தங்களுக்கு பரிசாக ஒப்படைக்கிறேன் என்று தளபதி சொல்றார். இவள் வந்து அந்த பெண்ணை மேலிருந்து கீழாக பார்த்து மிகவும் அழகாக இருக்கிறாள் என்று சொல்றான். சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அச்சம். ஒரு வேற்றொருவன் தன்னை பார்த்து அழகு என்று சொல்வது அந்த பெண்ணால் ஏற்றுக்கொள்ள முடியல. பூசி தலைகுனிந்து நிற்கின்றாள். அடுத்து அந்த வீரசிவாஜி சொல்கிறார், இவ்வளவு அழகான ஒரு பெண் எனக்கு தாயாக அமையவில்லை. நான் உன் வயிற்றில் பிறந்திருப்பேன், ஆனால் மிகவும் அழகாக பிறந்திருப்பேன். இந்த பிறப்பில் அல்ல, அடுத்த பிறப்பிலாவது நீ எனக்கு தாயாக வர வேண்டும் என்று கூறி அந்த தளபதியை, வேறொருவன் மனைவி எனக்கு பரிசாக கொண்டு வந்திருக்கிறாயே, இது உனக்கு சிறப்புடையதா என்று கூறி இந்த பெண்ணை பூ போல அவள் இடத்தில் விட்டு வா, அவங்க இருக்கக்கூடிய இடத்தில் என்று சொல்கிறான். இந்த வீரசிவாஜி இவ்வாறு வளர்வதற்கு என்ன காரணம் என்றால், அவளுடைய தாய் ஜிஜி பாய் தான் காரணம் என்று வரலாறு கூறுகிறார். அவனுடைய தாய் அவளை அந்த அளவுக்கு சிறப்பாக வளர்த்திருக்கிறான். ஆக ஒருவன் சிறப்பாக இந்த சமூகத்துல வளர்வதற்கு அவளை பெற்ற தாயும் ஒரு காரணமாக இருக்கிறாள் என்பதை நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, நேரம் கருதி நான் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். சகுனிக்கு மட்டும் ஏன் அந்த பகடை வந்து சொல்ல சொல்ல உழுகுது? தர்மன் எடுத்த கையில அவன் இழந்துட்டான். அவன் சொன்ன எண் விழல்ல. ஆனா சகுனி கையில இருக்கக்கூடிய அந்த பகடை மட்டும் எந்த எண் சொன்னாலும் அந்த எண் விழுந்துட்டே இருக்கு. அவன் வெற்றி கொண்டு கொண்டே இருக்கிறான் என்பதுல ஒரு வரலாறு, சகுனியின் வரலாறு. ஒவ்வொரு கதைக்கும் ஒரு திருப்பு முனை அப்படின்னு பார்த்தோம்னா அதுல எதிர்மறை கதாபாத்திரங்கள் தான் இருப்பாங்க. அந்த ஒரு எதிர்மறை கதா, இது வில்லன் சொல்றோம் இல்லையா, அந்த எதிர்மறை கதாபாத்திரங்கள் தான் ஒரு கதைக்கு ஒரு முக்கிய ஆணிவேராக ஒரு திருப்பமாக இருக்கும். இந்த மகாபாரத கதைக்கு முக்கிய திருப்பம் யார் அப்படின்னா சகுனி தான். இந்த சகுனி பிறப்பிலேயே எல்லாரும் பிறக்கும் பொழுதே யாரும் தீயவராக பிறப்பதில்லை மண்ணில் இல்லையா. அவர்கள் வளர்க்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை தான். சகுனியும் அவ்வாறுதான். அதாவது காந்தார நாடு, அந்த காந்தார நாட்டுல சுபலன் எனக்கூடிய ஒரு அரசன். அந்த சுபலன் அரசனுக்கு 3 மகன் 1 பெண். அவள் தான் காந்தாரி. இதுல கடைசி மகன் தான் சகுனி. இந்த நிலையில பீஷ்மர் தன்னுடைய கண் இல்லாத திருராஷ்டிரன் மகன், தன்னோட மகனுக்கு இங்கு காந்தாரியை மனம் முடித்து வைப்பதற்காக வந்து பேசுகின்றான். அப்பொழுது அவர்களை எதிர்க்க முடியாது. தன்னுடைய மகளை திருமணம் செய்து வைத்துதான் ஆகணும், ஏன்னா தன்னுடைய நாட்டிற்கு ஆபத்து வந்துவிடும் என்று காந்தாரியை அந்த திருதராஷ்டிரனுக்கு மனம் முடித்து வைக்க சுபலன் இணங்கி விடுகின்றான்.
திருமணமும் நடைபெற்று முடிந்தது. சில நாட்கள் கழித்து பீஷ்மருக்கு ஒற்றர் மூலமாக ஒரு செய்தி வருகிறது. என்னன்னா, காந்தாரி ஏற்கனவே திருமணமாகிய விதவை என்று சொல்றாங்க. என்ன எப்படி ஏ திருமணமானதுன்னா, காந்தாரியினுடைய ஜாதக பலன்படி முதல் கணவன் சிறிது காலத்தில் இறந்துடுவான் அப்படிங்கிறது அவனுடைய ஜாதக பலன். அதனால அவங்க தந்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ஆட்டுக்கிடாயை அவளுக்கு அந்த பெண்ணுக்கு காந்தாரிக்கு திருமணம் செய்து, பிறகு அந்த ஆட்டுக்கடாயை சடங்குகளாக என்ன பண்றான், வெட்டி இவளுக்கு ஒரு விதவை சடங்குகளை எல்லாம் நடத்தி முடிச்சிருக்கான். இந்த செய்தி பீஷ்மருக்கு தெரிகிறது. அதனால அவன் என்ன நினைக்கிறான், தன்னுடைய சந்திர குலத்திற்கு ஒரு பேர் இழுக்கு, ஒரு விதவை பெண்ணை நாங்கள் திருமணம் செய்து கொண்டு வந்து விட்டோம், எங்களை ஏமாற்றி விட்டீர்கள் என்று சொல்லி, இவர்கள் அந்த நாட்டிலேயே இருந்தால் அவர்கள் இந்த விஷயத்தை எல்லா இடமும் சொல்லிடுவாங்க என்று கூறி அவர்களை சிறையில் அடைக்கின்றான். சுபலன் மூன்று மகன்களையும், அவர்களுக்கு உணவு என்பது ஒரு கைப்பிடிச்சோறு மட்டுமே கொடுக்கப்பட்டது. அப்பொழுது சுபலன், மூவருமே ஒவ்வொரு கைப்பிடிச்சோறு மட்டுமே உண்டு நாம் அழிவதை விட, நம்முள் யாராவது ஒருவர் இந்த உணவை உண்டு உயிரோடு இருந்தோம் என்றால் நம்முடைய இந்த நிலைக்கு ஆளாக்கிய அந்த பீஷ்மர் குலத்தை வேரோடு அழிப்போம் என்று கூறுகின்றான். அதாவது இவர்கள் வந்து அவர்களுடைய போக்கில் அவர்கள் நாட்டை ஆண்டவர்கள், மனமகிழ்ச்சியாக இருந்த குடும்பம், அந்த குடும்பத்தை இவ்வாறு அழித்ததை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்பொழுது சுபலன் கூறுகின்றான், சகுனி ஒருவனே சிறந்தவன் இந்த விஷயத்திற்கு என்று எண்ணி, சகுனிக்கு மட்டும் அவர்கள் உணவை கொடுக்கிறார்கள், சகோதரர்கள் ஒவ்வொருவராக உணவு இல்லாமல் தன் கண் முன்னால் இறந்து போகிறார்கள் சிறையில். கடைசியாக சுபலன் அவன் என்ன கூறுகின்றான், என்னுடைய கை விரல்களை வெட்டி அந்த விரலில் இருக்கக்கூடிய எலும்பினை பகடையாக்கிக்கொள், உனக்கு சூது என்பது கைவந்த கலையாக இருக்கும், நீ என்னவெல்லாம் சொல்கிறாயோ என்னவெல்லாம் நினைத்து உருட்டுகிறாயோ அதுவாக நான் விழுவேன் என்று கூறுகின்றான். தன்னுடைய மன கண் முன்னால் தந்தையினுடைய கைவிரல்களை வெட்டி அந்த எலும்பை எடுத்து பகடையாக்கிக் கொள்கிறான். அப்பொழுது சுபலன் உயிரோடு இருக்கும் பொழுதே காந்தாரியையும் திருதராட்டனையும் அழைத்து, நாங்கள் அனைவரும் அடிந்து விட்டோம், இந்த சகுனியை மட்டும் தாங்கள் வைத்துக் கொண்டு கௌரவர்களுக்கு துணையாக அடிமை வேலை செய்வதற்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று இணங்கி கேட்டுக்கொண்டதால், சாகுவதற்கு முன்னால் அவனுடைய கடைசி ஆசை என்று நிலையில் சகுனியை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். சகுனி இதுல வந்து சுபலன் இன்னொரு வேலையும் செய்யறான், சகுனியினுடைய கால் நரம்பை வந்து வெட்டி விடுகிறான். சகுனி, ஏன் இப்படி என்னை ஊனமாக்கி விட்டீர்கள் என்று கேட்கிறான். நீ ஊனப்படும் பொழுது உன்னுடைய ஊனத்தை கண்டு ஒவ்வொருவரும் ஏளனம் செய்வார்கள், அந்த ஏளனம் செய்யும் பொழுது அது அவர்களை உனக்கு பகையாளியாக காட்டும், எங்களை நினைக்க தூண்டும் என்று சொல்லி அவன் ஊனமுடையவனாக சுபலன் தான் ஆக்குகின்றான். இவ்வாறு சகுனி இவர்களை பீஷ்மர் குலத்தை அழிப்பதற்காகவே அங்கு வந்தான். அதனால்தான் அந்த பகடையானது, அவன் சொல்ல சொல்ல அந்த பகடை அவ்வாறே விழுந்தது. இத்துடன் இந்த சபா பருவ கதையை நிறைவு செய்து கொள்கிறேன். இதற்கு வாய்ப்பு அளித்தமைக்கு மிகவும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். We thank God.